அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் அனந்தமூர்த்தி ஃப்ரம் எவர்கிரீன் கார்டன் சேனல் காங்கத்தூர். இந்த வீடியோல மேனேஜ்மெண்ட் கோட்டா பத்தி டீடைலா அனலைஸ் பண்ணலாம். அதுல ஒரு கேட்டகரிக்கு மட்டும் கட் ஆஃப் சொல்ல போறோம். சோ மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மேஜரா நாலு கேட்டகரி அஞ்சு கேட்டகரி இருக்கு. சோ மேனேஜ்மெண்ட் கோட்டா ஜெண்டர், இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா ஜெண்டர்ங்கிறது எல்லா ஸ்டேட் மாணவர்களும் வரலாம். இதுல கம்யூனிட்டி ரிசர்வேஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆல் ஸ்டேட் கன் அப்ளை. இதுக்கு ஒரு தனி அப்ளிகேஷன் போடணும். அது கவர்மெண்ட் கோட்டா செப்பரேட் அப்ளிகேஷன், மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு செப்பரேட் அப்ளிகேஷன். சோ இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாலேயே இன்னொரு கேட்டகரி தெலுங்கு மைனாரிட்டி. இந்த தெலுங்கு மைனாரிட்டி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற தெலுங்கு பேசுற மாணவர்களுக்கு மட்டும் பிரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும். அது ஃபீஸ் வந்து 12.5 lakhs, 12.75 பிளஸ் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் ஓட ஒரு 16 lakhs வரைக்கும் வரலாம். ஹாஸ்டலோட 16-18 வரைக்கும் வரலாம். மேக்ஸிமம் 15-18 lakhs டிபெண்ட்ஸ் அப்பான் த காலேஜ். சோ ஜெனரல்ங்கிறது எல்லா ஸ்டேட்ல இருந்து வரலாம். தெலுங்கு மைனாரிட்டியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற தெலுங்கு பேசுற மாணவர்கள் மட்டும். அடுத்தது மேனேஜ்மெண்ட் கோட்டால மலையாள மைனாரிட்டி, தமிழ்நாட்டில் இருக்கிற மலையாளம் பேசுற மாணவர்கள் மட்டும் ஒரு காலேஜில் மட்டும் அட்மிட் பண்றாங்க, அவங்களுக்கு பிரிஃபரன்ஸ். அடுத்தது என்ஆர்ஐ கோட்டா, நான் ரெசிடென்ஸ் இந்தியன்ஸ். இந்த என்ஆர்ஐ கோட்டா பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு சில காலேஜஸ் தவிர, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிஹெச்ஜி, கேஎம்சிஹெச், எஸ்ஆர்எம் இந்த மாதிரி காலேஜ், அது எஸ்பெஷலி பிஹெச்ல மட்டும் தான் 100% ஃபுல் ஆகுது. பட் இந்த கேஎம்சிஹெச் அண்ட் திருச்சி எஸ்ஆர்எம், வேலம்மாள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீட்ஸ் வந்து ஃபுல் ஆகுது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கொஞ்சம் வாங்கலாம். அடுத்து ஹாஸ்டல், இதெல்லாம் நீங்க ஃபீஸ் டீடைல் தெளிவா தெரிஞ்சுக்கணும். காலேஜ் டு காலேஜ் ஹாஸ்டல் மாறும், அதை இன்னொரு வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் அடிக்கடி கேட்டுட்டு இருந்தாங்க, அதுக்காக தான் இந்த தெலுங்கு மைனாரிட்டியுடைய கட் ஆஃப் அண்ட் எந்தெந்த காலேஜ்ல எவ்வளவு சீட்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கறத பத்தி போடுறோம். என்ன சார் இந்த மைனாரிட்டினா, என்ன சார் எதுக்காக இந்த மைனாரிட்டி அப்படின்னா, இந்த மைனாரிட்டி வந்து இஸ் ஒன் வே மேனேஜ்மெண்ட் காட் பெனிஃபிட்டட். எப்படின்னு பாத்தீங்கன்னா மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனா இருந்தா மேனேஜ்மெண்ட் கோட்டா 50% சீட் வச்சுக்கலாம். அதாவது 75 75 சீட் தான் கவுன்சிலிங் கொடுப்பாங்க, 75 சீட்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டால போயிடும், அதுல என்ஆர்ஐ சீட்ஸும் போயிடும். பட் ஜென்ரலா நான் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன்ல 150 சீட்ஸ் தான், 98 சீட்ஸ் தான் கவுன்சிலிங் போயிடும், 98 போயிடும், மேனேஜ்மெண்ட் 52 வரும். ஒரு 23 சீட் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு இந்த மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன்ல அதிகமா கிடைக்கும். இதை தவிர அதர் மைனாரிட்டி கிறிஸ்டியன் மைனாரிட்டி இருக்கு, பட் அவங்க ஜெனரலா கொடுத்துறாங்க. முத்துக்குமரன் காலேஜ் ஒரு சில டைம் ஃபுல்லா தெலுங்கு மைனாரிட்டி கொடுத்துருக்காங்க. பட் இந்த தெலுங்கு மைனாரிட்டி ஹேண்ட் ஓவர் பண்றது டிபெண்ட்ஸ் அப்பான் ஒவ்வொரு வருஷம் மாறுது, அந்த அந்த மேனேஜ்மெண்ட் பொறுத்து மாறுது. இப்ப திருச்சி எஸ்ஆர்எம்ல 52 சீட் மேனேஜ்மெண்ட் கோட்டா, 23 சீட் என்ஆர்ஐ கோட்டா, டோட்டல் 75ல 23 சீட் என்ஆர்ஐ கோட்டா, 52 சீட்ஸ் 26 ஃபார் தெலுங்கு மைனாரிட்டி, 26 ஃபார் ஜெனரல் மேனேஜ்மெண்ட் கொடுத்தாங்க. கற்பகம் பொறுத்த வரைக்கும் ஒரு சில டைம் 52 சீட்ஸும் தெலுங்கு மைனாரிட்டி கொடுத்தாங்க. லாஸ்ட் இயர் 37 சீட்ஸ் தெலுங்கு மைனாரிட்டிக்கும், 15 சீட்ஸ் ஜெனரல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் கொடுத்தாங்க. அன்னபூர்ணா பொறுத்த வரைக்கும் 52 சீட்ஸ்ல 15 சீட்ஸ் தெலுங்கு மைனாரிட்டிக்கும், 37 பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 37 சீட் ஜெனரல் மேனேஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. சோ தனலட்சுமி சீனிவாசன்ல 12 சீட் ஜெனரல் மேனேஜ்மெண்ட்டுக்கும், 40 சீட்ஸ் தெலுங்கு மைனாரிட்டி கொடுத்தாங்க. சோ இந்த 4 காலேஜில் தான் தெலுங்கு மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்மிஷன் பிரிஃபரன்ஸ் உண்டு. டோட்டல் 112 சீட்ல திருச்சி எஸ்ஆர்எம்ல மினிமம் கட் ஆஃப் 431, அதாவது ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங், செகண்ட் கவுன்சிலிங், மார்க்அப் கவுன்சிலிங்ல 431 அப்படிங்கறது, ஃபைனல் கவுன்சிலிங்ல தெலுங்கு மைனாரிட்டிக்கு 431 மார்க் கிடைச்சது. கற்பகம் ஃபேக்கல்டி ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ்ல, அது கற்பகம் ஃபேக்கல்டி ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ்ல 312 மார்க் கோயம்புத்தூர்ல இருக்கு. அடுத்து அண்ணாமுகா மெடிக்கல் காலேஜ்ல 252, தனலட்சுமி சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ்ல பாத்தீங்கன்னா 179. சோ இதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பெட்டர் காலேஜுக்காக தெலுங்கு மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வேற காலேஜும் பிரிஃபர் பண்ணுவாங்க. சோ நல்ல காலேஜ் கிடைக்கணும் அப்படின்னு பாப்பாங்க. சோ இந்த 4 காலேஜ் தான் தெலுங்கு மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் பிரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மலையாள மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஒன்லி ஒன் காலேஜ், ஸ்ரீ முகாம்பிகை மெடிக்கல் காலேஜ் கன்னியாகுமரியில் இருக்கிறதுல
ஒரு டோட்டல் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 100 சீட்ஸ்ல 50 சீட்ஸ் போயிடும், என்ஆர்ஐக்கு ஒரு 15 சீட் போயிடும், 35 சீட்ஸ்ல லாஸ்ட் இயர் 30 சீட் மலையாள மைனாரிட்டிக்கும் 5 சீட் ஜெனரல் மேனேஜ்மெண்ட் கொடுத்தாங்க. 5 சீட்ஸ் ஃபார் ஜெனரல் மேனேஜ்மெண்ட், 36 ஃபார் மலையாள மைனாரிட்டி, அவங்களுக்கும் அந்த மார்க் கம்மியாக தான் கிடைச்சது. ஸோ இதுதான் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுடைய கட் ஆஃப். ஸோ ஒரே ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுடைய மலையாள மைனாரிட்டி என்ன கட் ஆஃப்ங்கிறத ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு மற்ற ஜெனரல் மேனேஜ்மெண்ட்க்கு என்ன கட் ஆஃப் கிடைச்சது, அடுத்தது என்ஆர்ஐ கோட்டாக்கு எவ்வளோ கிடைச்சது, என்ஆர்ஐ லாப்ஸுக்கு என்ன கிடைச்சது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.